நீங்கள் எவைகளை எல்லாம் ஜெபிக்கின்றீர்களோ அவைகள் நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் நமக்கு உண்டாகும். It shall all come to pass. உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சவால் அசைய மாட்டேங்கிறதா, மலையை போல அப்படியே நின்று கொண்டிருக்கின்றதா, நம்ம என்ன செஞ்சாலும் அது அங்கிருந்து மூவ் பண்ணாம அப்படியே நிற்கிறபடினால நாம் அடுத்த இடத்திற்கு செல்வதற்கு வழியே தெரியாம ஒரு தடங்கலாகவே இருக்கின்றதா, பயமுறுத்துகிறதா இருக்கின்றதா, சோர்வடைய செய்கின்றதா இருக்கின்றதா? உங்களுக்கு முன்பாக எந்த ஒரு பிரச்சனை இப்படி மலை போல நின்றாலும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை இன்று நமக்கு நினைவிலே கொண்டு வருகின்றார். மார்க்கு 11:23 வசனத்தை படித்து பார்க்கும்பொழுது, யாராகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லுகிறார். உங்களுக்கு முன்பாக இன்று மலையை போல இருக்கக்கூடிய அந்த சவால், அந்த பிரச்சனையை நீங்க பார்த்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன பேச வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, நீ பெயர்ந்து, முதல்ல அந்த இடத்தை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ற, பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ. பெயர்ந்து போறது மாத்திரம் இல்லைங்க, ஏன் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறார் என்று நாம சிந்தித்து பார்ப்போம். ஏன்னால் அது திரும்ப வரக்கூடாது. இட் ஷுட் நாட் கம் டு யூ அகெய்ன் அண்ட் அகெய்ன் டு டிசப்பாயிண்ட் யூ ஆர் டு டிஸ்பிளீஸ் யூ, இன்னைக்கு ஆர் டு டிஸ்கரேஜ் யூ. இன்னைக்கு உங்களை என்ன ஒரு காரியம் உங்களை சோர்வடைய செய்து கொண்டு இருக்கின்றதோ ஆண்டவர் சொல்லுகிறார், அதை பார்த்து நீ பேசு, நீ பெயர்ந்து போ, நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நான் சொன்னபடியே நடக்கும் என்று நீங்க விசுவாசித்தீர்களே ஆனால், இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தீர்களே ஆனால், அவர் சொல்லுகிறார் அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். பெயர்ந்து போ, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ, சந்தேகப்படாம என் முன்னாடியே வராத என்று சொல்லி நீங்க சொல்வீர்களே ஆனால் இது நடக்கும் என்கின்ற நிச்சயத்தை தருகிறார். அதற்கு அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறார். உண்டாகும் என்று, கிடைக்கும் என்று சொல்கிறார். இட் வில் ஹேப்பன் டு யூ. நீங்கள் எவைகளை எல்லாம் ஜெபிக்கின்றீர்களோ அவைகள் நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் நமக்கு உண்டாகும். இட் ஷல் ஆல் கம் டு பாஸ் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நினைப்பூட்டுகிறவராயிருக்கின்றார், உற்சாகப்படுத்துகின்றவராயிருக்கிறார். மலை பெயர்ந்து போகும். காட் மார்னிங்.